வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் என்னோடய ஸ்டைலில் பசங்களுக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா முக்கோணம் முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கோங்க, வேண்டானா ஆப்ஷனல் தான் அது. இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம், இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 பல்லு இல்லைன்னா 3 பல்லு பூண்டை வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதுவை வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 ஹவர் ஊற விட்டாலும் போடலாம், இல்லை அப்படியே கூட செய்யலாம். இதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அது நல்லா அந்த எண்ணெயிலேயே இருக்கிற தண்ணியிலேயே நல்லா ஃப்ரை ஆகும். மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அதை எடுத்த பிறகு அவ்வளோ எம்மியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெந்துட்டு அந்த எண்ணெயிலே பாதி வேற ஒட்டிக்கிச்சு, அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு அதாவது ஒரு சில கிழங்கு வந்து காய்வாட்டும் கொஞ்சம் நெத்தாகவே இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்தது வந்து ரொம்ப நல்லா மழமழன் மாவு கிழங்கு மாதிரி நல்லா இருந்துச்சு. வேணுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நீங்கள் வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக எம்மியாக என்ன உருளைக்கிழங்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.